Show that the equations 2x plus y is equal to 5 and 4x plus 2y is equal to 10 are consistent and solve them. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு equation consistent சொல்லணுமா அப்புறம் நம்ம வந்து solve பண்ணிக்கணும் values கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா that is x and y values. அப்போ நமக்கு இதில் வந்து number of unknowns எவ்வளவு number of unknown வந்து 2 யானா x and y value தெரியாதில்லையா so number of unknown வந்து 2 ஓகேங்களா so நமை consistent அந்த மாதிரி questions வந்துனா எப்படி solve பண்ணிரது அப்படினா first நம்ம matrix form எல்லாருமே தெரிந்த வச்சிருக்கிறேன்டியதான் ax is equal to b a என்னா இந்த குடுத்திருக்க equationல இருக்க coefficients x and y coefficient x இக்கு 2 y இக்கி பக்கத்தில் எதுமே இல்ல therefore 1 so 2 1 first row கண்டு பிடுச்சு எடுதிட்டோம் next equationல பாருங்க 4 2, 4, 2, so A value எழுதிட்டோம். இப்போ, X உட value இப்படி எழுதிக்குமோ. capital X உட value குடுத்திருக்க 2 unknowns, X and Y, is equal to, B இங்கிறது coefficient, 5, sorry, constant, 5 and 10, 5 and 10, okay இங்களாம். So first, A இங்கிறது, first equationல இருக்க, X and Y coefficient, 2, 1, 4, 2. அதுக்கப் பிரு X இங்கிறது, நமக்கு குடுத்திருக்க, அது 2 unknowns, X and Y is equal to, 2 equation உட constant values, 5 and 10. AX is equal to B format எடுதிட்டோம். அதுக்கப் பிரும் என்ன பண்ணிக்குனும் அப்படினா, rank கண்டுப்டிக்கப் போரும், Aக்கு rankும், A and B சேத்து, rank கண்டுப்டிக்கப் போரும். So, matrix A மட்டு இப்பு consider பண்ணிக்கிறாம். That is 2-1-4-2. நான் வந்து already video upload பண்ணிருக்கேன் இப்படி rank கண்டுப்டிக்குனோம் அப்படின்ன. So, அது வந்து check பண்ணி பார்த்துக்கோங்க. So, நான் just கொஞ்சு fastா போறாம். So, first matrix கண்டுப்டிக்குமா. So, இதுக்கு வந்து determinant கண்டுப்டிக்குனோம். Determinant கண்டுப்டிக்கும் போது value 0 வருது. 0 வருது நால further proceed பண்டும். That is 2 by 2 matrixல 0 வருது. So, நான் 2 பாக்கும்போது not equal to 0 இருக்கு, 1 பாக்கும்மோ not equal to 0 இருக்கு, 4 பாக்கும்மோ not equal to 0 இருக்கு, 2 பாக்கும்மோ not equal to 0 இருக்கிறது நால 2 வர chanceல rank, therefore 1. இதந்த இன்னுறு வேல்லியும் consider பண்ணி பாத்துக்கலாம். எப்படினா, இதை எடுத்துக்கோங்க, நம்ம aim என்னனா, first element தவர, அந்த காலத்தில் இருக்க வேலியும் last row 0 வரணும். So, இவ்வளவும் 0 வரமாரி பார்த்துக்கணும். வரணும் இல்ல, நம்ம வந்து try பண்ணப் புறாம் அவ்வளவுதாம். So, வந்து இதைப் பாருங்க, R2 implies R2 minus 2R1. Therefore, இந்த second row என்ன பண்ணிக்குறோம் அப்படினா, first row வால 2R multiply பண்ணிட்டு minus பண்ணிக்குறோம். ஓக்கிங்களா. So, இந்த மாறி பண்ணும் போது, இங்கு கீல வந்து நமக்கு 0 வருது. So, fullாவே 0 வருதுன zero இல்லாம் இருக்க element எவ்வளோ row இருக்குன் பார்ப்புனும் அப்போ இங்க பாகமும் ஒரே ஒரு row தான் இருக்கு ஒரு row இங்கிறது நால rank 1 row of A ஓக்கிங்களா row of A இங்கிறது rank தான் அப்போ rank வந்து 1 அதுக்கப் பிரும் வந்து augmented matrix அப்படின் augmented matrix நாம் AB consider பண்ணிப்போம் இது வந்து A இது வந்து B AB இங்கிறது just இதிரண்டி சேத்து just இது சேத்து போட்டிருக்கும் அதுக்கப் பிரு நம்ம இது easy பண்ணிக்கலாம் அதனால இந்த method use பண்ணிக்கிறோம் so என்னது first element தவர balance வந்து இவ்வளோம் இப்படி 0 வாகரது மாதிரி so last வந்து easy இங்க இந்த matrix வந்து easy நம்ம வந்து 0 கொண்டு வரலாம் just இது இது வந்து 2 ஆல multiply பண்ணி இது வந்து minus பண்ணிக்கிட்ட R1. அப்படி பண்ணம்போது இங்கு நமக்கு fulla 0 வருது. 0 வருதுரை omit பண்ணிடு balance இருக்கு row பாகம்போது ஒரே ஒரு row தான் இருக்கு. So rank வந்து 1. That is row of A, B. Rank of AB வந்து 1. Okay. இப்பு பாருங்க. Just இது வந்து consistent இல்லையா அப்படி இங்கு நம்ம check பண்ணிக்குனும் அப்படினா. Rank of A, rank of AB யும் equal இருக்கும். First of all, அதான் main. rank of A, B, rank of A, equal இருக்கான் பார்க்கணும். equal, yes, 1 இருக்கு. இப்போம் நாம் unknown குட செக்க்கப் பண்ணி பார்த்துக்கணும்.
So rho of A equal to rho of A comma B. இதோட value 1 equal to 1 ஆருக்கு. இப்ப number of unknowns நமக்கு 2. ஏனா x and y தான் தெரியாது. Therefore unknown வந்து 2. அப்ப இந்த values விட less than ஆருக்கு. Less than number of unknowns ஆருக்கில்லையா? Less than 2. கரக்டா? Yes. So இந்த 2 values equal ஆருக்குனு first of all. ஓக்கிங்களா? Equal ஆருக்கு. And unknownுக்கு less ஆருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சின்னா இது consistent தான். ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் ரேங்க் டூ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் பட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு வந்து ஈக்குவலா இருக்கலாம் இல்லைன்னா லெஸ் தானா இருக்கணும் டூ சான்ஸ் தான் ஒன்னே ஈக்குவலா இருக்கணும் இல்லைன்னா லெஸ்ஸா இருக்கணும் ஸோ இங்கே நமக்கு லெஸ்ஸா இருக்கு லெஸ்ஸா இருக்கிறதுனால இது வந்து கன்சிஸ்டன்ட் தான் ஓகேங்களா கன்சிஸ்டன்ட் ஆனா லெஸ் தென் டூ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஹாஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் நிறைய சொல்யூஷன்ஸ் உண்டு இதுக்கான ஆன்சர் வந்து ஒன்று கிடையாது நிறைய நமக்கு ஆன்சர்ஸ் கொண்டு வந்துக்கலாம் அதான் சொல்கிறாங்க ஹாஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இப்போது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் நமக்கு தெரியும் இவ்வளோ என்னது ஏலேருந்து தானே வந்தது இவ்வளோ ஏ தானே இவ்வளோ பி இப்போ இது வந்து ஏ தான் இது வந்து பியோட வேல்யூ ஓகே அதான் எழுதியிருக்கோம் 2100 A X equal to B ஓட வேல்யூ இங்கே இங்கே இருந்து எழுதியிருக்கோம் லாஸ்டாக ஃபைனல் ரேங்குக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுல இருந்து இது எழுதியிருக்கோம் ஓகேங்களா பார்த்தீங்களா 2100 அப்புறம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு லாஸ்ட் பியோட வேல்யூ 50 ஸோ நமக்கு வந்து இது எக்ஸாக்டாக இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது பிகாஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்குது அதனால ஒரு ரேண்டமாக ஒய்க்கு வந்து நம்ம கேன்னு எடுத்துக்கிறோம் கேயோட வேல்யூ வந்து ரியல் நம்பர்ஸ் ஏதோ ஒரு ரியல் நம்பராக இருக்க போகுது ஸோ அந்த கே ஒய் இஸ் ஈக்குவல் டு கே வந்து இந்த இக்குவேஷனில் போடும்போது நமக்கு வந்து சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 5 - k/2 வருது ஸோ ஒய்யோட வேல்யூ கே எக்ஸோட வேல்யூ 5 - k/2 ஸோ கேக்கு நம்ம 1, 2, 3, 4 என்ன வேல்யூஸ் போட்டாலும் நமக்கு வந்து இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இன்ஃபைனைட்லி இதுக்கு மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குது ஸோ கே வந்து நம்ம இதுதான் போட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா என்ன வேல்யூஸ் வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இக்குவேஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அது எங்கே எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை இதை வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 2 இதுவும் இதுவும் 2 × x + y ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் 5 அட் த 0 × x, 0 × y இஸ் ஈக்குவல் டு 0 2100 எக்ஸ் ஒய் இருக்கு இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா இதை இவ்வளோத்தையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் இங்கே உள்ளதும் இங்கே 2 × x அடுத்து இதுவும் இதுவும் ஓகே அப்போ 2x + y இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோவை தான் நான் எடுத்திருக்கேன் அப்போ இங்கே உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ ஈக்குவல் டு 5 அதே மாதிரி தான் 2100 எக்ஸ் ஒய்னா இங்கே 0 × 1 x, 0 × y அது 0 தான் ஃபுல்லாக ஸோ அதனால தான் ஒரு எலிமெண்ட் தான் சாரி ஒரு இக்குவேஷன் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஒரு இக்குவேஷன் கிடச்சிருக்கு ஸோ நம்ம ரேண்டமாக ஒய்க்கு கே எடுத்திருக்கோம் ஸோ இங்கே போட்டு சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 5 - k/2 கிடைக்குது கேக்கு என்ன வேல்யூஸ் நம்ம வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ நமக்கு வந்து இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ பாருங்கள் நம்ம வந்து 2 இக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்னு ப்ரூஃப் பண்ணணும் ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இதை எழுதியிருக்கும் தட் இஸ் இந்த 2 இக்குவேஷனில் இருந்து தான் நம்ம வந்து ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மெட் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ அந்த ஏக்கு மட்டும் நம்ம வந்து ரேங்க் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ரேங்க் நமக்கு வந்து 1 கிடைக்குது தென் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஏ அண்ட் பிக்கு வந்து நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிறோம் ரேங்க் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வேல்யூ வந்து 1 வருது ஸோ தென் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம் ஸோ ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏக்கமா பியும் வந்து சாரி தட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 1 இருக்குது ஸோ ஈக்குவலாக இருக்குது ஸோ ஈக்குவலாக இருக்குது தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு வந்து லெஸ்ஸாகவும் இருக்குது ஸோ வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால கன்சிஸ்டன்ட் அண்ட் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால ஹஸ் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் அதுக்கப்புறம் கடைசி ஆகுமெண்டட் ரேங்க்கு முன்னாடி இருக்க அந்த மேட்ரிக்ஸில் இருந்து ஏயோட வேல்யூ தென் எக்ஸ் ஒய் போட்டுட்டு தென் கான்ஸ்டன்ட் பியோட வேல்யூ போட்டுக்கிறோம் தட் இஸ் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் பி ஃபார்மேட்டியை திரும்ப கொண்டு வந்திருக்கோம்
இதை வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் படி நம்ம வந்து இக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு இக்குவேஷன் தான் இருக்குது, தென் ஒரு ரேண்டமாக ஒய்க்கு வந்து கேன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறோம், அந்த கே வந்து ரியல் நம்பர் ஆர். தென் ஒய் ஈக்குவல் டு கே வந்து இந்த இக்குவேஷனில் போடும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. ஸோ ஒய் கேக்கு வந்து நம்ம என்ன நம்பர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ரேண்டமாக வந்து நமக்கு நிறைய இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும்.